தாவீது வீட்டில் எட்டாம் பையன், எத்தனாவது பையன், எட்டாவது, ஏழு அண்ணன்மார். அப்போ மூத்த முதல் அண்ணகார எலியாவுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் யோசித்து பாருங்க. வருஷ குழந்தையா இருந்தாலும் ஏழு வயசாவது வித்தியாசம் இருந்திருக்கணும் இல்லை. தாவீது போய் அண்ணன்ட்ட ஆலோசனை கேட்கல, ஏன்னா அவங்க அண்ணன் தாவீதுக்கு சீனியர். தாவீது ஆடு மேய்க்கும் போது அவங்க அண்ணன் இராணுவத்தில் இருந்தவன், ஆனால் தாவீது அண்ணன் போய் கேட்கல. ஆண்டுகிட்ட கேட்குறான், நான் என்னப்பா பண்ணட்டும். ஆண்டு கத்துட்டு ஆலோசனை கேளுங்க, ஜபத்தில் உட்காருங்க. ஜபிக்கிற மனுஷன் ஜெயம் எடுப்பாங்க, தொற்று போக மாட்டான். ஜபத்தில் உட்காந்து கத்தரோடு பேசுகிறவர்கள், வேதத்தை வாசித்து என்னோடு பேசுகிறாண்டவரேன்னு கேட்டு அந்த ஆலோசனை செய்கிறவர்கள் நிச்சயமாக யுத்தத்தில் ஜெயம் எடுப்பார்கள். அல்லேலூயா. அதே போல் போராட்டம் வரும்பொழுது கத்துட்டு ஆலோசனை கேட்குறோம். என்ன அடிக்கடி சில பலவீனம் பாஸ்டர் தடுமாறிடுறேன். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள சில ஜென்ம சுபாவம் இருக்கும், நமக்கு தப்புன்னு தெரியும், ஆனால் நம்ம மனம் திரும்பாமல் அந்த சுவாபத்தை மாற்ற முடியாமல் போராடிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு கோபம், எரிச்சல் எடுத்துக்கோங்களேன், இது நம்மளுடைய பலவீனம் நமக்கு தெரியும், ஆனால் இதை மாற்றணும்னு விரும்புவோம், மாற்ற முடியாமல் போராடிக்கிட்டே இருப்போம். சில இச்சை நமக்குள்ளே இருந்திருக்கலாம், அல்லது சில கெட்ட சுவாபம், முரட்ட சுவாபம், ஏதோ ஒன்று எனக்குள்ள இருக்குது, எனக்கு தப்புன்னு தெரியுது, ஆனால் அடிக்கடி பிசாசு அதில் தான் எனக்கு வேலை வேட்டு வைக்கிறான். அடிக்கடி நான் தடுமாறிடுறேன், காலையில் ஜோமன்றேன் நான் கோவப்படக்கூடாதுன்னு. மதியம் முடியறதுக்குள்ளே நாலு பேர் வந்து என்னை சீண்டி பார்த்துடுறாங்க, நான் கோவப்பட்டுடுறேன், வார்த்தை விட்டுடுறேன், தடுமாறிடுறேன். ராத்திரிலாம் உட்காந்து அழுகிறேன் ஆண்ட சமூகத்தில். நான் இந்த இச்சையில் விழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒரு தனிமையான சூழ்நிலை நெருக்கிறது, நான் இச்சையில் விழுந்துடுறேன், அருவறுப்பான பாவத்தை செஞ்சிடுறேன், திரும்ப உட்காந்து அழுகிறேன், புலம்புறேன், இதே என் வாழ்க்கையை போச்சு, எப்படி நான் அந்த பாவத்தை ஜெயிக்கிறது, நான் யுத்தத்தில் தோற்கிறதே வேடிக்கையாக போச்சே. நல்ல கவனிங்க, நெருக்கங்கள் வரும் பொழுது கத்தட்ட ஆலோசனை கேட்குறோம். நீங்கள் அடிக்கடி தடுமாறுற உங்கள் பலவீனத்தை நீங்கள் மேற்கொள்ளணும்னா வாசிங்க யோவேல் 2:15. நீங்க யுத்த களத்துல ஜெயிக்கணும், கர்த்தர் உதவி செய்யணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். நம்முடைய பலவீனத்தை ஜெயிப்பதற்கு கர்த்தத்தில் பலன் பெற்றுக்கொள்ள ஒரே வழி உபவாச ஜெபங்க. உங்களால் சில ஜென்ம சுபாவத்தை விட முடியலையா, சிலரை மன்னிக்கவே முடியல, சில பேருக்கு கோபத்தை என்னால் விட முடியல, அல்லது இச்சை என்னால் மேற்கொள்ள முடியல, அடிக்கடி எனக்கு பிரச்சனையே வாயின் வார்த்தை தான், எனக்கு தெரியும் நான் வாயை அடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் வாயை என்னால் அடக்க முடியல, போய் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை என்னால் மேற்கொள்ள முடியல. உபவாசம் பண்ணுங்க. உங்கள் பலவீனம் எதுவோ ஆண்டவரே இதுதான்ப்பா என் பலவீனம், இந்த பலவீனத்தை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. உபவாசம் இருந்து என்ன பண்ணணுமா, அதே 2:12-13 வாசிங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும், அழுகையோடும், உபவாசம் என்ன பண்ணணுமா, அழுகையோடும், புலம்பலோடும், உங்கள் முழு இருதயத்தோடும், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் இரக்கமும், மன உருக்கம், அழுகையோடும் புலம்பலோடும் என்னிடத்துல திரும்பு, உன் வஸ்திரத்தை எல்லாம் இருதயத்தை கிழிச்சு. அப்படின்னா உங்க பலவீனத்தை மேற்கொள்ள முதல்ல உங்க பலவீனத்தை முதல்ல உணர்ந்து இது தப்புன்னு நீங்க முதல்ல உணரணும். ஆமா, நான் கோபப்படுற தவறு. சில நேரத்தில் நம்ம என்ன செய்ய வந்துறீங்களா, நான் கோபப்படுறதுக்கு அர்த்தம் இருக்குது அப்படி நம்ம நினைக்கிற வரைக்கும் மனம் திரும்ப முடியாது, கர்த்தர் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் ஏன் போய் சொன்னேன், என் சூழ்நிலை அப்படி நீ நியாயப்படுத்துகிற வரை நீ மேற்கொள்ள முடியாது. நீ முதல்ல தவறுன்னு உணர்ந்து ஒரு நாளை நியமித்து உபவாசம் பண்ணி அந்த நாளில் வேறு எந்த வேலைக்கும் இடம் கொடுக்காமல் தனிமையில் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து அழுகையோடும் புலம்பலோடும், ஆண்டவரே இந்த பாவத்தை நான் அடிக்கடி விழுந்துடுறேன்ப்பா,
நான் ரட்சிக்கப்பட்டு எவ்வளவோ சத்தியத்தை கேட்கறேன், எனக்கு தெரியுது இந்த இது தப்புன்னு, இது பாவம்னு தெரியுது. நான் அடிக்கடி சூழ்நிலை நெருக்கும் பொழுது பாவத்தில் விழுந்துகிட்டே இருக்கிறப்பா, என்னை மண்ணையும் என் மண்ணையும் அழுகையோட புலம்பலோட இருதயத்தை கிழித்து அப்படின்னா எப்பெல்லாம் நீங்க தடுமாறுறீங்க, என்னென்ன பாவம் அதெல்லாம் பாவங்களை அறிக்கை செய்து அறிக்கை செய்து அறிக்கை செய்து என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இனி இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, அது மேற்கொண்டு பலன் தாங்கன்னு சொல்லி உபவாச ஜபத்தை நீங்க அமர்ந்து நீங்க தேவ கிருபை பெற்றுக்கொள்வீங்கன்னா உங்க யுத்தத்துல கர்த்தர் முன்னின்று நடத்துவார். எந்த பலவீனத்தை விழுந்தீங்களோ அது நீங்க ஜெயிப்பதற்கு கர்த்தரே உங்களுக்கு பலன் தருவார். அல்லேலூயா. அதை உணர்ந்த தாவீது பத்சேபாளோட பாவம் செய்து விழுந்துருவான். விழுந்தவனை தப்புன்னு உணர்ந்த தாவீது உபவாசம் பண்ணி கதறி அழுகிறான். 51:10 எனக்கு சுத்த இருதயத்தை தாரும், என் நிலைவரமான ஆவியின் நிலை சிருஷ்டியும். சுத்த இருதயம் தாங்கப்பா, அழுகிற ஆண்டவட்ட என் இருதயம் கரை பெற்றுச்சுப்பா, என் இருதயம் அருவறுப்பா இருக்குது, உன் இறுதி ஏற்ற தாசனா இருந்தேன், ஆனா இன்னைக்கு என் இருதயம் கரை பெற்றிருக்குது, எனக்கு இந்த இருதயம் வேண்டாம், இருதயத்தை கிழிச்சிட்டு அழுகிறான். இந்த இருதயம் எனக்கு வேணாம், எனக்கு வேற இருதயம் தாங்கப்பா. இன்னைக்கு ஆண்ட சொல்ல தீர்மானம் பண்ணுங்க, சில பலவீனம் உங்களை மேற்கொள்ளுதான். யுத்த காலத்தில் அடிக்கடி தோற்று போகிற பசங்க நல்லா ஜெபம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பலவீனத்தினாலே நம்ம ஜெபிக்க முடியாமல் தடுமாறுவோம். ஜெபிக்கலான்னு போய் உட்காந்தா நம்ம பலவீனம், ஒரு தேவ பிரச்சனை இல்லாமல் இருப்போம், ஊழியம் செய்ய முடியாமல் தடுமாறுவோம். இன்றைக்கி ஆண்டு சொல்கிறாரு உபாசம் என்ன, ஆண்டு சமத்தில் உன் இருத்த கிழித்து அழுகு, ஆண்டவரே இந்த பாவத்தை மேற்கொள்ள பலன் தாங்கன்னு கேளு. கர்த்தர் யுத்த காலத்தில் உங்களுக்கு ஜெயம் கொடுத்த கர்த்தர் ஒன்றும் இல்லவர். அல்லேலூயா. ஆக யுத்த காலத்தில் நமக்கு பிசாசுரு போராட்டம் உண்டு. அவனுடைய ஆயுதம் ஒன்று நம்முடைய வாழ்க்கை நெருக்கங்கள் அல்லது பாவ சந்தோஷங்கள். இதை ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்? அந்த நெருக்கங்களில் நாம் கர்த்தருக்குள் இன்னும் வளர விசுவாசத்தில் பலனடைய. நான் அந்த தடுமாற சூழ்நிலைகளை ஏன் அனுமதிக்கிறாரு? நம்ம பலவீனங்களை அறிந்து கொண்டு நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள. இதுக்கு தான் தேவன் அனுமதிக்கிறார். அனுமதிக்கிற அதே கர்த்தரே நம்ம முன்னின்ற யுத்தத்தையும் நடத்துகிறார். கர்த்தர் யுத்தத்தை நடத்தணும் அப்படின்னா நெருக்கங்கள் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது ஜபத்தில் உட்காந்து ஆலோசனை கேளுங்க, நான் என்ன செய்யணும். ஆண்டவர் தடுமாறுற சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருக்கா? சில பலவீனம் உங்களை மேற்கொள்ளா? உபாசம் இருங்க, ஒரு நாளை நியமிங்க, தனிமையில் போய் உட்கார்ற ஆண்ட சமூகத்தில் அழுது புலம்பி உங்கள் இருத்தை கிழித்து தேவ சொந்த அழுது ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை சில பலவீனம் உங்களுக்குள்ள இருக்குது, சில இச்சை மனந்திரமாமல் இருக்கிறீங்கன்னா ஜப நாட்களில் எப்பெல்லாம் உங்களுக்கு சமயம் கிடக்குதோ அப்பெல்லாம் உபாசம் பண்ணி ஆண்ட சமூகத்தில் அழுது புலம்பி அந்த குறிப்பிட்ட பலவீனம், அது ஜென்மஸ்வாவமாக இருக்கலாம் இச்சையாக இருக்கலாம், அறிக்கை பண்ணி எனக்கு ஜெயம் தாங்க ஆண்டவரே, இனி நான் விழுந்து போகக்கூடாது, இனி நான் தொற்று போகக்கூடாது, எனக்கு கிருப தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா.